உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் கொண்டிருக்கின்றது வணக்கம் நண்பர்களே இது சுபி எஜுகேஷன் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் நியமனத் தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கான தமிழ் புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்தின் கையேடுகளை உள்ளடக்கிய குரல்பாவை கையேட்டின் பகுதி எட்டை காண இருக்கிறோம் இவற்றில் மயிலை சீனி வேங்கடசாமி மற்றும் கல்யாண்ஜி பற்றிய குறிப்புகள் வழங்கப்படுகின்றன முதலில் மயிலை சீனி வெங்கடசாமியை பற்றிய குறிப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மதுரை பல்கலைக்கழகம் இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் பட்டம் அளித்தது இவர் எழுதிய கலர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களால் கலர் பிறர் காலத்திற்கு ஒளி ஊட்டியது மேலும் இவருடைய கட்டுரை நூல்கள் எதுவை சாதாரணமாக இவர் எழுதிய நூல்கள் எவை இவருடைய சிறப்புகள் என்ன என்ற இந்த மூன்று பகுதியாக உள்ளடக்கியவற்றில் முதல் பகுதியான இவருடைய கட்டுரை நூல்களை பற்றி பார்க்கும் பொழுது ராமேஸ்வரத்தில் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்கா என்ற கட்டுரை நூல்களையும் கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் என்ற இவருடைய நூல்களும் காணப்படுகின்றன இவர் அறிந்த மொழிகள் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் இவருடைய சிறப்புகள் சிறந்த வரலாற்று ஆசிரியர் நடுநிலை பெறலாத ஆய்வாளர் மொழியியல் அறிஞர் இலக்கிய திறன் ஆய்வாளர் ஆவார் இப்பகுதிகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இவர் எழுதிய கலப்பதற்கால தமிழகமும் இவருக்கு வழங்கிய பட்டம் இவை ரெண்டும் முக்கியமாக காணப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக கல்யாண்ஜி பற்றிய பகுதிகளில் இவருடைய இயற்பெயரானது கல்யாண சுந்தரம் புனப்பெயர் வண்ணதாசன் சிறுகதைகளில் கவிதைகளில் கல்யாண்ஜி என அழைக்கப்பட்டார் ஊர் திருநெல்வேலி இவருடைய கவிதை நூல்கள் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இன்று ஒன்று நன்று இவர் எழுதிய கட்டுரை நூல் அகமும் புறமும் கடித நூல் சில இறகுகள் சில பறவைகள் சிறுகதை நூல்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் சமவெளி கனிவு ஒளியிலே தெரிவது கனவு நீச்சல் ஒரு சிறு இசை மனுஷா மனுஷா ஆகியவை இவருடைய சிறுகதை நூல்களாகும் ஆகும் இவருடைய படைப்புகளுக்கு படைப்புகளான ஒரு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது உரைநடையில் கவிதை எழுதுவதில் வள்ளுவர் மகாகவி பாரதியார் இவர் கவிதை எழுதிய இதழ் தீபம் நான்கு என்ற இதழில் கவிதை எழுதியுள்ளார் மேலும் அப்பாடப்பகுதியில் பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள சில தகவல்களும் இங்கு தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இவற்றையும் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மேலும் பாவை கையேடு பகுதி ஒன்பதில் சந்திக்கும் வரை எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே